உனக்கு உடம்பு சரியா போச்சா? நேத்து கூட உன்னை பார்க்க விடாம சிவங்கோயில் நந்தி மாதிரி சொகுசம்மா குறுக்க நின்றுட்டு என்ன தடுத்துட்டாங்கடா. ஏண்டா அம்மாவும் மகளும் சேர்ந்துக்கிட்டு ஏதோ சூழ்ச்சி செய்யறாங்களே உனக்கு புரியுதா சுந்தரம்? அவங்களை பத்தி ஒண்ணு சொல்லாது. நான் தான் அந்த பொண்ணுக்கு தீங்கழிச்சிட்டேன். நீயாவது தீங்கழிக்கிறதாவது என்ன உடற? குபேர சம்பத்தோட அப்சரசா வந்த பாமாவையே உதறி தள்ளிட்டு ட்ரோன் கேர்னு வந்தவனாச்சே. சேது, நீ சொல்றது எப்படி தெரியுமா இருக்கு? எவரஸ்ட் மலையேறின டென்சிங் மாடிப்படி ஏறும்போது கீழே விழுந்துட்டாங்கிற மாதிரி. உனக்கு சம்பந்தம் இல்லாத விஷயத்துல தயவு செய்து தலையிடாது. வேலையப்பா கேக்கர், பழைய ஃப்ரெண்டுங்கிற பாசத்தனால பேசுறேன். கஷ்டப்பட்டு சம்பாதிச்சது சாக்கடையில் போட்டாதான். உன் புத்திமதி எனக்கு தேவையில்லை. என்ன பத்தி அப்படி பாக்குற? அப்பாவை இப்பதான் முதல் தடவையா பாக்குறியா? இத நான் புது பழக்கம், மூக்கு ஒரு ஜப்ப கத்துக்கிட்ட. என்ன கிண்டல் பண்றியா? இல்லப்பா, இன்ன கிண்டல் பண்ணல. உண்மையா? உங்கங்கிற மரியாதை எல்லாம் போயிடுச்சா? சரியா போச்சு போ. சரி சரி, என்ன வளர்ற? நான் சொல்றது உனக்கு புரியல? புரியுது. அப்ப சரி, சட்னி கணத்துல உனக்கு கூட போயிட்டு வந்த
ஜோரா பரவாயில்லம்மா, உங்க பாட்டியே மிஞ்சிட்ட. சட்டை இல்லாம சூண்டு போட்டுட்டு வந்தா சமயக்காரன் ஆயிட முடியுமா? சமயக்காரன் ஒரு கலைஞர், உழைப்பாடி. அந்த அந்தஸ்து உங்க தாத்தாவுக்கு என்னைக்குமே வராதுமா? வராது. போய் காசு. என்னை யாரும் ஏமாத்த முடியாது. எந்த வேஷத்தையும் கலைச்சிட மாட்டேன். ஞாபகம் இருக்கு, உண்மையில யாரு யாருன்னு எனக்கா தெரியாது. அப்படியே நீ நான் நினைச்சது சரியா போச்சு. நான் ஒண்ணு செய்யாதீங்க பாட்டி, நான் உண்மை சொல்லிடுறேன் பாட்டி. உண்மை நீ என்னடி சொல்றது? பார்த்தாலே தெரியுது. லோலா கெங்கடி தொலைச்ச லோலாக்கா என்ன ஒண்ணும் தெரியாத மாதிரி கேக்குறது. 50 ரூபாய் லோலாக்கா இருந்தது பரவாயில்லை, அதுவே வைரமா இருந்தா என்னடி செய்யறது? ஏன் பாட்டி, 50 ரூபாய்க்கு 500 வார்த்தை சொல்றீங்க? உங்க அப்பா வந்தா இப்படி சொல்லுவாரா? அப்பா 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 என்னடி சாதிச்சாரு? அப்பா ஒண்ணும் சொல்லாதீங்க பாட்டி, நீங்க தான் இறக்க இல்லாத டாக்ஸி மாதிரி நடந்துட்டீங்க. நல்லி பல 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 தள்ளி பிக்னிக் போனாலும் போனா அவளுடைய சொல்வடம் அதிகமாயிடுச்சு. இந்த சமயக்காரன் தான் சொன்னா, உன்ன ராட்சசின்னே சொல்லிட்டா. தாத்தாவையும் பாட்டியும் வர்ணிக்கிறதுக்கு இதை விட அழகான வார்த்தைகள் அகராதியில கூட கிடைக்காது. போடும் போடும், குழந்தைக்கு யாரோ எல்லாத்தையும் பொல்லாத்தையும் சொல்லி கொடுத்துருக்காங்க. தள்ளி உள்ள போ. அம்மா அம்மா கோயிலுக்கு போயிட்டேன்டா கண்ணு, அதனால்தான் ஸ்கூலுக்கு வர முடியல. அம்மா அம்மா என்னடா கண்ணு ஏன் அழற? நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்கம்மா, நீங்க ரொம்ப நல்லவங்கம்மா. நீங்க பாட்டி மாதிரி இல்ல. அப்பா எப்படிமா உங்களை விட்டுட்டு போனாரு? என்னம்மா இது, மிந்தி எல்லாம் நீ என்ன சொல்லு, இப்ப நீங்க போட்டு பேசுறீங்க. உன் பேச்சே புதுசா இருக்கு. அவ சமாச்சாரம் எல்லாமே புதுசா இருக்கு. பணத்தோட அருமை தெரியாம டோலாக்கு தொலைச்சிட்டேன்னு கேட்டேன். உடனே பாட்டி கேட்டவளாயிட்டு அலமேலு, ஏன் இப்படி பணம் பணம்னு அடிச்சுக்கிறேன்? அதனுடைய குணம் தெரியாம பேசுற நீ. அது புருஷன மனைவி கிட்ட இருந்து பிரிக்கும், தம்பி அண்ணன் கிட்ட இருந்து பிரிக்கும், மகன அப்பன் கிட்ட இருந்து பிரிக்கும். இன்னும் சரி சரி, வழக்கம் போல லெக்சர் ஆரம்பிச்சிட்டீங்களா? போய் உங்க வள்ளலார் புத்தகத்தை படிங்க. பாமா உள்ள போங்க.